தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியாமல் இருக்க 5 ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ரீல் பார்த்துட்ருக்கீங்க, அதில் ஒரு ரீலை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த ரீலோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் ஃப்ரம் நெட் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிங்கை பிளேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச அந்த ரீலை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் உங்களோட ப்ரொஃபைலை ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு அவதார் வந்து இந்த மாதிரி ஹாய் காட்டும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கிரியேட் அவதார் அப்படின்ட்டு வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணிருங்க. கிரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்க ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா எடிட் அவதார் ஆர் பிக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அந்த அவதார் இமேஜை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ட்டு ஒரு டாகுல் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல வேற யாராவது ஸ்வைப் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அந்த அவதார் வந்து ஹாய் காட்டும். மூணாவது ட்ரிக், நிறைய பேர் சொல்லி இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்குள்ள போயிட்டு ரீல் பார்க்க ஆரம்பிச்சோம்னா டைம் போறதே தெரியல, டேட்டாவும் காலி ஆயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றத உங்களால செட் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு இருக்கும். சோ அதுல போயிட்டு 10 நிமிஷமா 20 நிமிஷமா எவ்வளவு நேரம் நீங்க கண்டினியூஸா ரீல் பார்க்கணும் அப்படின்றத உங்களால செட் பண்ணிக்க முடியும். அடுத்த ட்ரிக், நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ரீல் வந்ததுன்னா உங்க போனை இப்படி ஷேக் பண்ணீங்கன்னா போதும். என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஷெட்யூல். ஆக்சுவலா நீங்க ஒரு போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ போஸ்ட் போடும்போதே கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்க போடுற போஸ்ட்டை எப்போ வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற அதை வந்து ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ்க்கே கிடையாது. இருந்தாலும் கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க நிறைய அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க அக்கௌண்ட்ல இந்த ஷெட்யூல் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த இன்ஸ்டாகிராம் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாம இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.